அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சீனிவாசன். இன்றைக்கு நம்ம மினிட்டிலர் விவசாயம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், கரும்புக்காட்டுக்கு பார் பிடிப்பது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டில்லரோட ஒரு சிலர் அப்ளிகேஷன் யூஸை லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். இதில் டில்லரை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது 3 அடி கரும்பு பாறு. இதில் நம்ம தேவைக்காக அகலத்தை கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த காட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 1 செண்டு தேரும். அந்த 70 செண்டும் எவ்வளோ மணி நேரத்தில் நாங்கள் பார் பிடித்தோம் என்றால், 4 மணி நேரத்தில் இந்த 70 செண்டை இந்த டில்லர் வந்து வேலையை முடிச்சிருக்கிறது. எப்படி இது சாத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டில்லர் ஏற்றாத போல் காட்டோட அகலமும் நீளமும் இருக்குது. இந்த டில்லர் எங்கேயுமே ஐடியலாக இருக்க வாய்ப்பே இல்லை. இப்படியும் ஒரு டில்லரை பயன்படுத்தலாம் என்று இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த டில்லரை நாங்கள் எந்தெந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம் என்றால், கரும்புக்காடு, மஞ்சள், வாழை இதுக்கெல்லாம் வந்து பார் பிடிக்கிறதுக்கும், மறுபடியும் கரும்புக்காடு கங்கடித்தலுக்கும், கரும்புக்காடு மண்ணினித்தலுக்கும், சோளம் பாத்தி பிடித்தலுக்கும், அதுபோக உழவு ஓட்டுவதும், இந்த மாதிரி இதுக்கு வேலைகளுக்கும் இந்த டில்லரை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். பிற்காலத்தில் இந்த டில்லர் விவசாயத்திற்கு முக்கிய பங்காற்றும். இப்போ எப்படி வீட்டுக்கு வீடு 2 சக்கரம் மற்றும் 4 சக்கரம் வாகனம் எப்படியோ, அப்படித்தான் பிற்காலத்தில் வீட்டுக்கு வீடு விவசாயத்திற்கு ஒரு டில்லர் கண்டிப்பாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அந்த காலத்தில் வேலை செய்த ஆட்களுக்கும் இப்போ இருக்கிற ஆட்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பிற்காலத்தில் ஆட்கள் பற்றாக்குறை அதிகமாக இருக்கும், அப்போது இந்த டில்லர் அதிக டிமாண்டாக இருக்கும். விவசாயம் செய்ய விரும்புகிறாங்க, ஆனால் சுலபமாக வேலை செய்ய விரும்புகிறாங்க. நாங்கள் ஒரு சில காட்டையெல்லாம் பார்த்துருக்குறோம். அதில் ஆட்களை மட்டும்தான் வேலை செய்ய முடியும். நாங்கள் அந்த விவசாயியிடம் சொன்னோம், இனிமேல் டில்லருக்காக விவசாயம் செய்யுங்க என்று. அவங்களும் சரி என்று சொன்னாங்க. எங்கள் தோட்டத்தில் முதலும் நாங்களும் அதே மாதிரி ஆட்களுக்காக தான் விவசாயம் செஞ்சுருந்தோம். எப்போது நாங்கள் டில்லரில் அந்த டில்லர் எங்கள் தோட்டத்தை நாங்கள் பயன்படுத்தினோமோ, அதிலிருந்து எங்கள் தோட்டத்தையும் நாங்கள் வந்து அந்த டில்லருக்காகவே மாற்றியிருக்கிறோம். கஷ்டமான வயல்களெல்லாம் வந்து அதிகப்படுத்தி ஈஸியாக டில்லருக்கு உகந்தாத போல் நாங்கள் வந்து அதுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்குறோம். இந்த டில்லரை பற்றி ஏதாவது தகவல் வேண்டுமென்றால் கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் தொலைபேசி எண்களும் எங்கள் முகவரியும் கொடுத்துள்ளேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் மினி டில்லர் விவசாயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.